பிரியமானவர்களே, ஓசியா 14 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும்? உன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அவரை நோக்கி, தேவரில் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை எல்லா அக்கிரமத்திலிருந்து நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். இறைவனே, தெய்வமே, தேவனே, எங்களுடைய எல்லா அக்கிரமத்திலிருந்து எங்களை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். அப்பொழுது நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க முடியும் ஐயா, உமக்கு நன்றி செலுத்த முடியும். எங்கள் உதடுகளின் காலையை செலுத்துவோம். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தைகளை கொண்டு உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அந்த வேத பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, உங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் ரொம்ப புதுசா இருந்துச்சு. உங்க மனதில் திரும்புங்கள் என்றல்ல, கர்த்தரை பார்த்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசி திரும்ப வேண்டும். அங்கே அவங்க ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்காக கர்த்தரை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை அங்கீகரித்தருளும். அப்பொழுது எங்களுடைய உதறுகளின் காளையாகிய காணிக்கையை நாங்கள் செலுத்துவோம். வார்த்தைகளாலே திரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? மூன்று காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நீங்க வாயை திறந்து சொல்லணும். நீங்க இதுவரைக்கும் நம்பி இருந்த அசீரியா உங்களை ரட்சிப்பதில்லை. நீங்க நம்பி இருந்த பணம், நீங்க நம்பி இருந்த அந்தஸ்து, நீங்க நம்பி இருந்த பொதுவான தெய்வங்கள், நீங்க நம்பி இருந்த உங்களுடைய தொழில், உங்க பிசினஸ், நீங்க நம்பி இருந்த மனுஷால் உங்களை காப்பாற்ற போவதில்லை.
ஆண்டவர் மனுஷர் மூலமாய் கிரியை செய்யலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை இனி நான் மனுஷர் மேலே வைக்க போறதில்ல. முதலாவது நீங்க அறிக்கை பண்ணணும், உங்க வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் ஒருவேளை உங்களை அங்கீகரிப்பார். முதலாவது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது, ஆண்டவரே அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை என்பது நாங்கள் நம்பியிருக்கிற பிஸ்னஸ் எங்களை காப்பாற்ற, நாங்கள் நம்பியிருக்கிற மனுஷன் எங்களை காப்பாற்ற போறதில்லை. இதை உங்க வார்த்தையினால அவர்கிட்ட நீங்க சொல்லணும். நல்ல வாயை திறந்து அவருடைய சமூகத்தை உணர்ந்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் மனுஷரை நம்பி நம்பி கட்டுப்போனேன், என் நம்பிக்கையெல்லாம் உன் மேலே வைக்கிறேன். ஆண்டவரே வார்த்தையை கொண்டு திரும்புங்கள் என்றால், முதலாவது அசீரியா என்னை ரட்சிப்பதில்லை, இரண்டாவது நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். அப்படின்னா குதிரையில் ஏறக்கூடாதா, இல்லை பைக்கில் காரில் போகக்கூடாதா? அவங்க அறிக்கை பண்ணுறாங்க, வாயை திறந்து சொல்கிறாங்க, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் அப்படின்னா. பிரியமானவர்களை, விரைவாய் ஓடுகிற குதிரை மேலே ஏறி இங்கே போவோமா அங்கே போவோமா இவங்கள பார்க்குமா அவங்கள பார்ப்போமா அப்படின்னு அல அலன்னு அலைஞ்சாங்க. கார் எடுத்துக்கிட்டு, காருக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு, டாக்ஸி எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா நடையா நடந்து, பைக்கில் எடுத்துக்கிட்டு, இவங்கள போய் பார்த்துருவோம் அவங்கள போய் பார்த்துருவோம், இந்த ஆர்டர் கிடைக்குமா அந்த ஆர்டர் கிடைக்குமா, காலையிலே எழும்பி இருட்டோடு எழும்பி ஓடி பொழுது சாய்ந்து நடராத்திரி வரைக்கும் சுற்றி என்னத்தை கண்டீங்க? முயற்சி பண்ண வேண்டான்னு சொல்லுங்க, உழைக்க வேண்டான்னு சொல்லல. There is no substitute for hard work. ஆறு மணி ஜபத்து காலையில் நாலு நாலரைக்கு எழும்பி பெறப்பட்டு குளிச்சு ரெடி ஆகிறோம், ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் ஜபம், ஏழரை மணிக்கு போனோன்னா பத்து மணி ஆராதனைக்கு மெசேஜ் எடுக்கிறேன் ஜபத்தோடு கூட. பத்து மணி ஆராதனை முடிஞ்சோடனே சிஸ்டர் தொடர்ந்து ஜபத்தை நடத்துகிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு மணி ஒன்றரை மணிலேருந்து மாலை ஆராதனைக்கு செய்தி எடுக்கிறேன், வீட்டுக்கு போய் சேர்ந்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் காலை ஆறு மணி ஆராதனைக்கு செய்தி எடுக்கிறேன். உழைக்க வேண்டாம்னு சொல்லலை, நான் உழைக்க விரும்புகிறேன். குதிரைகளில் ஏற மாட்டோம், சும்மா பைக் எடுத்துகிட்டு சுத்த மாட்டேன், சும்மா கார் எடுத்துகிட்டு சுத்த மாட்டேன், சும்மா டாக்ஸி எடுத்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், உங்களுடைய சமூகத்தில் இருப்பேன். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே என்னுடைய பலன். அடுத்த ஸ்டெப் நீர் நடத்தணும். Stop, listen and proceed. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் மற்றவர்கள் மேலே நம்ப மாட்டேன், நான் எதையோ சாதித்தரலான்னு சொல்லி குதிரையின் பலத்தை நம்ப மாட்டேன், என்னுடைய சாமர்த்தியத்தை நம்ப மாட்டேன். ஆண்டவர் உங்களோட கூட தானே பேசுறாரு, அன்பா சொல்றேன், எவ்வளவாய் நாம் ஓடி ஓடி அலைந்து நேரப்பட எழுந்து நம்முடைய பணம் பிரயாசம் விரயமாக போகுது. இன்றைக்கு கர்த்தர் பக்கம் திரும்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் அப்படின்னா இனி பைக்கே எடுக்க மாட்டேன், இனி காரே எடுக்க மாட்டேன், நான் அழிஞ்சு எதையோ சேதரலான்னு சுத்த மாட்டேன், உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அதனால தான் அந்த உபவாச நாட்களை கர்த்தர் சபைக்கென்று நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணுகிறார்கள், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். மூன்று ஏறத்தாழ ஒன்று தான்,
நேபுகாத்நேச்சர் நான் கட்டின பாபிலோன் நான் சம்பாதிச்சது, நான் உழைத்தது, நான் பிரயாசப்பட்டது. தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் செல்லரோடு பேசுகிறார். ஓடி ஓடி நீங்க ஏதோ கிரியை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றிடலாம், பிள்ளைகளை காப்பாற்றிடலாம் என்றெல்லாம் நினைக்காது. வனாந்திரத்தில் தேவன் தம்முடைய முற்பதாக்கள் அறியாத மன்னாவினாலே தம்முடைய ஜனத்தை போஷித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே அவர் தம்முடைய ஜனத்தை போஷித்தார். உலக பிரகாரமான நல்ல வேலையில் இருந்தேன், கை நிறைய சம்பாதித்தேன். பிரியமானவர்கள், ரெண்டு மூணு பேருக்கு டியூஷன் எடுப்பேன். அன்றைக்கு வசதி இல்லாதவர்கள்ட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேன், ஆனால் வசதி உள்ளவர்கள்ட்ட என்னுடைய ஃபீஸ் தான் ஹையஸ்ட், என்னுடைய ஃபீஸ் தான் ஹையஸ்ட். பிரியமானவர்களே, சிஸ்டர் ஈவினிங் வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க, அண்டிய நிலைக்கு அது ஒரு பெரிய வருமானம், எந்த குறையும் கிடையாது. கர்த்தர் அழைத்தார் என்று வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ரெண்டு பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போம் தெரியாது. பிரியமானவர்கள், தேவ சமூகத்தில் சொல்றேன், இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படும், ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு நான் திட்டம் போட்டது போல உலக பிரகாரமான ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கியிருந்தால் இன்றைக்கு அது ஒரு கல்லூரியாக மாறி இருக்கலாம், ஒரு சில கோடிகள் சொத்து சேர்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆத்ம திருப்தி, ஒரு சிலருக்காகிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறோமே என்ற கிருபை கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. கர்த்தர்கிட்ட ஒப்புக் கொடுங்க உங்கள் வழிகள், உங்களை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேற ஒப்புக் கொடுங்க. உங்கள் கிரியைகள் உங்களை காப்பாற்றும், உங்கள் வேலை உங்களை காப்பாற்றும், நீங்கள் சம்பாதிச்ச குடும்பத்தை காப்பாற்றலாம் நினைக்காதீங்க. தேவ ஆசீர்வாதம் தங்காது, தேவ ஆசீர்வாதம் தங்காது. கர்த்தருக்கு என்று தைரியமாக இறங்கி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு தான் வரணும்னு நான் சொல்லலை, ஆனால் நான் சம்பாதிச்சா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நான் வேலை செஞ்சால் தான் என் குடும்பம் ஓடும், அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்கள் கையின் கிரியைகளை தேவனாக மாற்றிடாதீங்க, உங்கள் கையின் கிரியைகளை தேவர்களாக மாற்றிடாதீங்க. பிரியமானவர்களே, மூன்று காரியங்களை கொண்டு உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரிடத்திலே திரும்புங்க, உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஒன்று, இனி நாங்கள் மனுஷால நம்ப மாட்டோம். இரண்டாவது, என்னுடைய சாமர்த்தியத்தை நம்ப மாட்டேன், நான் ஓடி சாடி அங்கே போய் இங்கே போய் எதையோ சாதிச்சிடலாம் நம்ப மாட்டேன். மூன்றாவது, அப்படியே நான் சாதித்தாலும் என் கையின் கிரியையை நான் தெய்வமாக்க மாட்டேன், என் கையின் கிரியை என்னை காப்பாற்று, நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன் என்று சொல்லி உங்கள் சம்பாத்தியத்தை உங்களுடைய கையின் கிரியையை தெய்வமாக மாற்றாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து சொன்னால் உங்கள் வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவரே என்னை அங்கீகரித்தர், என்னை அக்செப்ட் பண்ணும், என்னை சேர்த்துக்கும், என்னை தள்ளிடாதீயும், நீ வேண்டான்னு சொல்லிடாதீயும், என்னை அங்கீகரித்தரு, நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன், அடுத்தால நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், நான் எங்கே போகணுமோ அங்கே போறேன். நீதிமானுடைய அடிகளை அவர் தமிழில் உறுதிப்படுத்துகிறார் என்று இருக்கிறது மூல பாஷையிலே. He orders the steps of the righteous. நீதிமான்களுடைய ஸ்டெப்ஸ் அவர் ஆர்டர் பண்ணுறார், லெஃப்டில் திரும்பு, ரைட்டில் திரும்பு,
நான் போகும் வழி அவர் எனக்கு காண்பிப்பார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ராத்திரி படுக்கைக்கு போகும்போது நீங்க இந்த ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்சித்தபடி என்னை நடத்தப்பா. நான் சரண்டர் ஆண்டவரே, நான் சரண்டர், என் அங்கீகரித்தருளும். அப்படி நான் சரண்டர் பண்ணும்போது என்ன நடக்குதா? மூன்றாம் வசனம் தொடர்ந்து வாசியுங்க. அசிரியாங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவனும் இடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நீங்கள் திக்கற்றவர்களாக, எனக்கு வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது, உண்மைதான் நம்பி இருக்கிற கரம் பிடித்து நடத்தும், கரம் பிடித்து நடத்தும். அப்படி நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போமே ஆனால் கையால் ஆதவர்கள் என்றல்ல, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. திக்கற்றவர்கள் அவரிடத்துல இரக்கம் பெறுகிறார். அப்ப முதலாவது நீங்க திரும்புங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் அக்கிரமக்காரன் தன் வழியையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவே. ஒரு டேர்னிங் எடுங்க. இன்றைக்கு இன்றைக்கு ஈவினிங் உள்ள வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மத மாற்றம் அல்ல. உங்களை உண்டாக்கின இறைவனிடத்திலே உங்களை தாழ்த்தி திரும்புகிறதுல என்ன மத மாற்றம் இருக்கிறது? பிரியமானவர்களை ஆண்டவர் காப்பாத்தினாதான் என்னால முடியும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன மதம் இருக்கு? இது மதம் அல்ல, இது மார்க்கம், இது ஒரு வழி, உங்களை ஆசீர்வாதத்துக்கான வழி. உங்களை உண்டாக்கின ஒன்றான மெய் தெய்வனிடத்துல சரண்டர் ஆயிருங்க. என்னெல்லாம் சொல்றாங்க, சரணம் சரணம் சரணம், சரணம் ஆயிரும். ஏசப்பா சரணம், ஆண்டவரே சரணம், நான் சரண்டர் ஆயிட்டேன், எனக்கு வேற வழி இல்லை. திக்கற்றவர்கள் அவரிடத்திலே இரக்கம் பெறுகிறார். அவர் தம்முடைய தீர்ப்பை குறித்து 4-5 அதிகாரங்கள் வாசித்தோம், அந்த புத்தகம் முழுவதும் சொல்லுகிறார். இப்ப நாம் இப்படி அவரிடத்துல திரும்பும் போது என்ன நடக்கிறது? வாசியங்கள் 4-ம் வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். நீங்க உங்க வார்த்தைகளை கொண்டு திரும்பும் போது அவர் உங்களுக்கு 3 வாக்கு தத்தம் கொடுக்கிறார், 3 வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நீங்க திரும்பி பாருங்க. முதல் வாக்கு தத்தம், உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர் என்று சொன்னால் பெர்ஃபெக்ஷன். கல்யாணத்தில் சொல்லுவாங்க சீர் வரிசை, ஒன்றும் குறைவு இல்லாமல் எல்லாம் பெர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் சீர்வரிசை. பிரியமானவர்கள், அதில் ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன ஸ்பூன் கூட குறையாது, எல்லாம் கொடுக்குறாங்க, சீராக கொடுக்குறாங்க. சீர் என்றால் பூரணம், பெர்ஃபெக்ஷன். உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்றால் பெரிய பாவிகள் அல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சமாதான கேட்டு, எங்கேயோ வாங்கிறது கையில் நிற்க மாட்டேங்குது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஏதோ ஒரு சாபம் கர்த்தர் ஊதி போடுகிறார், நிறைய விதைக்கிறீங்க, கொஞ்சமாக இருக்கிறீங்க, இங்கே போய் பார்த்தீங்க, அங்கே போய் பார்த்தீங்க, இங்கே போய் வேலை செஞ்சீங்க, அங்கே போய் வேலை செஞ்சீங்க, நிறைய விதைச்சிங்க. ஒரு மூட்டை நெல்லுக்கு 30 மூட்டை கிடைக்கும், 60 மூட்டை கிடைக்கும், 100 மூட்டை கிடைக்கும், அப்படின்னா அது ஆசீர்வாதம். அவர் 30, 60, 100 பெருக பண்ணுவார். ஒரு மூட்டை நெல் விதைச்சோம், 30 மூட்டை நெல் கிடைச்சிச்சு. ஐயா, இன்றைக்கு உலக மனிதர் குறைந்தது எதிர்பார்க்கிறது 30, 60, 100 அல்ல, ஒரு 3 மடங்கு. ஒரு மூட்டை நெல் போட்டோம், ஒரு 3 மூட்டை நெல்லாவது வர வேணாமா? ஒரு மூட்டை அடுத்த விதைப்புக்கு, ஒரு மூட்டை லாபம் எடுக்க வேண்டாமா? ஐயா,
அவ்வளவு பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைச்சது? மூணு போகம் விளைய வேண்டாமாங்க. அவர் சொல்றார், ஒரு மூட்டைக்கு 30 மூட்டை தரேன், 60 மூட்டை தரேன், 100 மூட்டை தரேங்கிறார். 30, 60, 100 மாக. பிரியமானவர்களே, உங்க சீர்கேட்ட குணமாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்கோ ஒரு தடை இருக்கு. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், கர்த்தர் ஊதி போடுறார். குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்தோம். ஒரு ஆபரேஷன் வந்துச்சு, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துச்சு, ஊதி போட்டார். அப்பதான் பைக் ரிப்பேர் ஆச்சு, கார் ரிப்பேர் ஆச்சு, ஊதி போட்டுறார். ஏதோ இதை வச்சு நம்ம ஒன்று செய்யலாம், மேலே வந்துடலாம் நினைக்கிறோம். சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான, பைபிள் உள்ள வசனத்தை தான் சொல்றேன், பொத்தலான பையில போடும். வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போயிடுது. என்ன பிழை? பூமி இரும்பு வெண்கலமா இருக்கு. எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்தாலும் ரிசல்ட் வர மாட்டேங்க. சிலரோட கர்த்தர் நேரடியாக பேசுறாரு, எவ்வளவோ ட்ரை பண்றேன், ரிசல்ட் வர மாட்டேங்க. அலைச்சல் தான் மிச்சமா இருக்கு. அவனை கூட்டிட்டு டாக்ஸி வச்சு இங்க போனேன், அங்க போனேன், எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சேன், கடைசி நேரத்தில் போயிடுச்சு. ஏன் ஏன் நீ செய்யறது வாய்க்க மாட்டேங்க? பைபிளில் வாக்கு தத்துவம் இருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு இருக்கு. நீ செய்யற ஒன்றும் வாய்க்க மாட்டேங்க. நீ சோம்பலின் அப்பத்தை புசிக்கலை, குதிரையில் ஏறி ஓடுற, பைக் எடுத்துட்டு ஓடுற, கார் எடுத்துட்டு ஓடுற. Why don't things work? Why don't things prosper? ஏன் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது? சீர்கெட்டு இருக்குது. ஒரு அடி முன்னுக்கு போனீங்கன்னா 8 அடி பின்னால வர்றீங்க. 8 அடி பின்னால வர்றீங்க. நீங்க உங்க வார்த்தைகளால கர்த்தரிடத்துல திரும்புவீர்களானால் கர்த்தர் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேட்டை குணமாக்குவார். இரண்டாவதாக நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம், நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ரெண்டா, நீ திரும்பு மகளே, மகனே நீ என்னிடத்தில் திரும்பு. ஏதோ ஒரு கிரட்ஜை வச்சுக்கிட்டு, ஒரு வைராக்கியத்தை வச்சு, சரிப்போ இந்த அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்லாம் ஆசீர்வதிக்க மாட்டேன். இன்றைக்கு நீ திரும்பு, மனப்பூர்வமாக அவனை ஆசீர்வதிப்பார், மனதார அவனை ஆசீர்வதிப்பார். இம்மைக்கும் அருமைக்குமான சகல நன்மைகளாலும் சம்பூர்ணமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீ திரும்பு. இப்போ முதலாவது என்ன சொல்லுகிறார், உன் சீர்கேட்டை குணமாக்குவேன், இரண்டாவதாக மனப்பூர்வமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பார? மூன்றாவது சொல்லுகிறார், நான் உனக்கு பனியை போல இருப்பேன். இந்த பனிக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. விஷப்பனி அல்ல, விஷப்பனி அல்ல, நம்மளை புதுப்பிக்கிற பனி. இந்த பனி இறங்கி பூமியை நனைக்குது. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் இந்த பனி இறங்கி பூமியை நினைச்சதுனால தான் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய வறட்சி எல்லாம் நான் மாற்றுவேன். இந்த பனி நம்மளை அப்படியே புத்துணர்ச்சி அடைய செய்ய, எல்லாம் வறண்டு காஞ்சு கிடக்கிறோம், அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகி எல்லாவற்றையும் புதிதாக்கும். அப்போ மூன்று காரியங்களை அவர் சொல்றார். நீ திரும்பினா அவர் திரும்புவார். நேற்று நம்ம வாசித்த, நீ திரும்ப மட்டுமாக நான் என் ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவர் போயிட்டார், அவர் ஆசீர்வதிக்காம போயிட்டார். ஆனால் நீங்க திரும்பினா எப்படி உங்க வார்த்தைகளை கொண்டு, இனி அசிரியா என்னை ரட்சிப்பதில்லையா, குதிரைகளை நான் ஏற மாட்டேன் ஆண்டவரே, என் கையின் கிரியைகளை தேவர்களாக மாற்ற மாட்டேன் ஆண்டவரே என்று உன் வார்த்தையை கொண்டு நீ திரும்பினார், அவர் உன்னிடத்திலே திரும்புவார், உன் சீர்கேட்டை குணமாக்குவார், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார், உனக்கு அவர் பணியை போல இருப்பார். மகனே மகளே, அவர் உனக்கு பணியை போல இருப்பார். வறட்சியாக இருக்க மாட்டார், விஷப்பணியாக இருக்க மாட்டார், சூறாவளியாக இருக்க மாட்டார், புயலாக இருக்க மாட்டார், உஷ்ணமாக இருக்க மாட்டார், நல்லா குளிர்ச்சியாக இருப்பார், நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணுவார், நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்துவார். கொஞ்சம் அவர் பக்கமாக திரும்பிப்பார். பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அல்லவா, முள்ளில் உதைக்கிறது போய் முள்ள போய் என் உதைச்சிக்கிட்டு இருக்க, நான் இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சு, கர்த்தருடைய பிள்ளை முன்னே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசு, உங்களுக்காக நான் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, திரும்புவார். மூன்றாவது, திரும்பும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். உங்களுக்கு பாதகமாக இருக்கிற காரியங்கள் சாதகமாக திரும்பும். திரும்பு, அவர் திரும்புவார். அவர் திரும்பும்போது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிக்கும். அங்கே சொல்லப்பட்ட ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். முதலாவது குறிப்பை மாத்திரம் சொல்றேன், இதுவரைக்கு வாடி வதங்கி போன உங்க வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி உண்டாகும். இது கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னு விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புனர் வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை கட்டளிடுகிறார். உங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் அவரிடத்துல திரும்பும்போது அவர் உங்களிடத்துல திரும்புவார், உங்களுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். காலையில் ஒரு அழகான ரோஜா புஷ்பம் மலர்றது போல், பிரியமானவர் மொட்டு விரிகிறது போல், மொட்டு விரிகிறது போல, ஒரு அழகான தாமரை மலர் அப்படியே விரிந்து உங்களை பார்த்து சிரிக்கிறது போல உங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். சூம்பி சுருங்கி கருகி குறுகி போயிருந்தவங்க வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதம் ஒரு மலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ரெண்டாவது, இனிமே நீங்க அலசடி படுறது. லீபனோன் பெரிய மலை, நமக்கு இமயமலை இருக்கிற மாதிரி அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய மலை, மலை என்ற செழிப்பான காடு, நல்லா காடுகளின் ராணின்னு சொல்கிறமே, கொடைக்கானல் ஊட்டி செழிப்பு அதெல்லாம் மாதிரி இல்லை, லீபனோன் ரொம்ப செழிப்பாக இருக்கும். உங்களை உறுதியாக நிற்க பண்ணுவேன். இதுவரைக்கும் அலசடி பட்டுக்கிட்டு வாழவும் முடியலை, சாகவும் முடியலை, நிலையற்ற ஒரு வாழ் வேறு இல்லை, பிடிப்பே இல்லை, குடும்பத்தில் பிடிப்பு இல்லை, வேலையில் பிடிப்பு இல்லை, கர்த்தருக்கு பிடிக்க முடியலை. நீங்கள் திரும்பும்போது அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவாரே ஆனால் நீங்கள் லீபனோனை போல வேரூன்றி நிற்பீர். நிலையான ஒரு வாழ்க்கை, பொதுவாக சொல்கிற நிலையான ஆட்சி வேணும். ஆட்சியே நிலையா இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்தை நடத்த முடியாது. நம்ம குடும்பத்தில் வருமானம் நிலையா இல்லை, அன்பும் நிலையா இல்லை, சுகம் நிலையா இல்லை, எப்போ என்ன நடக்கும்னு தெரியலை, நிலையற்று இருக்கிறோம், நிலையற்று இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறீங்க?
ஏன் அப்படி இருக்கணும்? பிரியமானவர்களே, முதலாவது உங்களுடைய வாழ்க்கை மலரும். ஒரு புதிய வாழ்க்கை, புனர்வாழ்வு, புதுக்கி புதிய வாழ்க்கை, புனர்ஜென்மம், புனர்வாழ்வு. அந்த வார்த்தை தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு புனர்வாழ்வு பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவது, நல்ல ஸ்டெடியாக இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் ஸ்டெடியாக போகும், உங்கள் ஊழியம் ஸ்டெடியாக போகும். காற்று அடித்தாலும், மழை பெஞ்சாலும், புயல் அடித்தாலும் நீங்கள் அசைய மாட்டீங்க. பிரியமானவர்கள், 1990 வருஷம் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்ன பிரித்தெடுத்தார். எந்த மனுஷருடைய சப்போர்ட்டும் கிடையாது. 5 காசு எந்த ஒரு ஸ்தாபன உதவியும் நமக்கு கிடையாது. புயல் அடிச்சிருக்குது, அலை மோதி இருக்குது, சூறாவளி வீசி இருக்குது. தாழ்மையாக சொல்கிறேன், இந்த 25 வருஷமும் கப்பல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு. ஹலலூயா, ஹலலூயா. ஏன்? கர்த்தர் கூட இருக்கணும், அலசடி பட மாட்டேன். லீபனோனை போல வேர் ஊன்றி நிற்பீர்கள். 6 வசனம் வாசிங்க. அவன் கிளைகள் ஓங்கி படரும். பிரியமானவர்களை, நீங்க லீபனோனை போல வேர் ஊன்றி நிற்பது மாத்திரமல்ல, உங்கள் கிளைகள், உங்கள் பிரயாசங்கள் விரிய ஆரம்பிக்கும். யாபேசனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். பிரியமான என்னை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளாக சொல்லுகிறார். என்னை சொல்லுவதற்கான உடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. இன்றைக்கு இங்கேருந்து புறப்பட்டு போன நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில 100 ஊழியர்கள், 100 கணக்கான சில ஊழியர்கள் ராபர்ட் சைமனுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்தியாவிலும் சில வெளிநாடுகளிலும் சத்தியத்தை பரப்ப கர்த்தர் உதவி செய்கிறார். ஓங்கி படதுகிற கிளைகள், உங்கள் ஊழியம் படரும், உங்கள் பிஸ்னஸ் படரும், உங்கள் சந்தோஷம் படரும். கூனி குறுகி போகக்கூடாது, சும்மா அப்படியே தரையில் படரக்கூடாது, ஓங்கி படரணும், ஓங்கி படரணும். சும்மா தரையிலே அப்படி கொடி மாதிரி படந்துட்டு போகக்கூடாது. லீபனுள்ள கேதுரு மரத்தை போல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம், ஒலிவ மரத்தை போல. பிரியமானவர்களே, தேவதாரு விருட்சத்தை போல ஓங்கி வளர்ந்து படரணும். அவர், நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அவர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவாரானால் உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். வேரூன்றி நிலை நிற்பீர்கள், நல்லா டீப்பா ரூட் ஆவீங்க. 3வது, ஓங்கி படருவீர்கள். அது மாத்திரமல்ல, 6வசனம் தொடர்ந்து வாசியுங்க. அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். பிரியமானவர், நல்ல அலங்காரம், பச்சை பசேல், சும்மா அப்படியே காட்டு மரம் மாதிரி படந்துக்கிட்டு போறது இல்லை. அதுல ஒரு பியூட்டி, அதுல ஒரு அழகு, அதுல ஒரு ஒழுங்கு, அதை பார்க்கறதே ரொம்ப ரிச்சா தெரியுது. அலங்காரமா இருப்பீங்க. பிரியமானவர்கள், புறம்பான அலங்காரம் அல்ல, தெய்வீக அலங்காரம். நல்லா சாந்தம், நல்ல பொறுமை, நல்ல விசுவாசம், நல்ல நம்பிக்கை, அதெல்லாம் வந்தாலே அப்படியே ஒரு தேஜஸ் வந்துடும். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் கூட இருக்கிறார். சிங்கம் போல நிற்போம், சிங்கம் போல நிற்போம். நல்ல கம்பீரமாக இருப்போம். கூனி கறி குறுகி கை கட்டிக்கிட்டு புலம்பல் பாடிக்கிட்டு, ஐயோ ஒன்றும் இல்லையே, ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியல, ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியல, ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியல, எவ்வளவு நாள் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்க? அலங்காரத்துக்கு பதிலாக அலங்கோலமான வாழ்க்கை.
பிரியமானவர்களே, உலகத்திலே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது உண்மையாகவே ஒரு அலங்காரம் வந்துடும். நல்ல மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, பொதுவா சொல்றேன், உலகத்தில் கர்த்தர் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கினார்னா நல்லா சுத்தமா இருப்போம். ஏழைகளோ பணக்காரரோ இருக்கிறதெல்லாம் நல்லா உடுத்துவோம், நீட்டா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், நல்ல தலைக்கு எண்ணெய் வைப்போம், தலை வாருவோம், துர்நாற்றம் இல்லாம பார்த்துக்குவோம், ஷூ போட்டோன்னா பாலிஷ் பண்ணியிருப்போம், ஆண் மோசவரம் பண்ணியிருப்போம், நம்மளை அறியாமலே நல்லா இருப்போம். எப்போ நம்ம அலங்கோலமா இருப்போம், நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு அசுத்தாவி, ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, என்னத்தை பண்ண போறோம், ஒரு பர்பஸ் இல்லாத, ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை. We are not purpose driven people. எந்த நோக்கமும் கிடையாது. எப்ப வேணாலும் எழும்பலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், காலையில் 5 மணிக்கு எழும்பி என்ன வெட்டியா முறிஞ்சிட போறோம். வாழ்க்கையில் ஒரு நோக்கம் கிடையாது. நாளை காலையில் 6 மணிக்கு இந்த வேலைக்கு போகணும், நாளை காலையில் இப்படி இது பண்ணணும், ஒரு பர்பஸ் இருக்கு, அப்ப நான் இப்ப சீக்கிரமா படுக்கணும், எல்லாமே நம்ம அந்த பர்பஸ் நம்மளை சந்தோஷமா ஆட்கொள்ளும். சேவடி என்ன பண்ண போறோம், இப்ப பல்லு விலைக்கு தான் என்ன பண்ண போறோம், எப்ப திங்கிறோமோ இப்ப விளக்கிக்குவோம், என்ன பெருசா உடுத்திட்டு எங்க போக போறோம், என்ன வேலையா வெட்டியா வேலைக்கு இது போதும், என்னத்த பெருசா மூஞ்ச கழுவணும், ஐயா வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக அலங்கோலமா இருக்கு, உள்ளேயும் அலங்கோலமா இருக்கு, உள்ளேயும் அலங்கோலமா இருக்கு. சிலர் உள்ள வெறும் அலங்கோலமா இருக்கும், வெளியே கொஞ்சம் அப்படியே தோற்றத்தில் அப்படி அப்படியே கொஞ்சம் காட்டிக்குவாங்க, ஆனா வாழ்க்கையில பர்பஸே இருக்காது, வாழ்க்கையில பர்பஸே இருக்காது. உன் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு. கர்த்தரிடத்துல திரும்பு, கர்த்தர் உன் சீர்கேட்டை குணமாக்குவார், கர்த்தர் மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிப்பார், கர்த்தர் உனக்கு பணியை போல இருப்பார், உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், உன் குடும்பம் பிள்ளைகள் அலங்காரமா இருப்பாங்க. கர்த்தர் நம்ம அழகு பார்க்க விரும்புறார். இங்கே தான் பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் போட்டிருக்கு, பரிசுத்த அலங்காரம். உலக பிராரமான மேக்கப் இல்லை, உள்ளத்தில் உள்ள அழகுனால முகத்தில் வர்ற அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. ஒரு ஏமாற்றம் இல்லை, டிசப்ஷன் இல்லை. பிரியமானவர்கள், உன் வாழ்க்கையில் ஒரு புனர்வாழ்வு உண்டு, நீ வேரூன்றி இருப்பாய், உன்னுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே நீ ஓங்கி படருவாய், நீ அலங்காரமாயிருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்காரு பாருங்க, 6 வசனம் தொடர்ந்து வாசியுங்க. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, நல்ல புகழோடு கூட இருக்கும், புகழோடு கூட இருப்பேன், நல்ல வாசனை உள்ள வாழ்க்கை இருக்கும், நல்ல பேர் உனக்கு இருக்கும். அவன் ஏமாளி இல்லைன்னா அவன் சரியான ஃப்ராடு, அவன் தரித்திரன், அவன் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன், ஊர் சுத்திட்டு வருவான், உதவாக்கற ஒன்றுக்கும் லாயக் கிடையாது, யூஸ்லெஸ்ஸு, தெண்டம். எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு பேரை வாங்கிக்கிறாங்க, சும்மா என்னத்துக்கே காலில் காலில் போயிட்டு சாயந்தரம் வாரு, என்னத்தை பெருசாக சம்பாதிச்சுட்டு கேட்குறாங்கல்ல. அப்போ அவனை நம்பி அட்வான்ஸ் கொடுத்துற சரியான ஃப்ராடு அவன் சொல்கிறாங்கல்ல, அவன் ஏமாளிப்பா, அவன் ஈஸியாக ஏமாந்துருவான் சொல்கிறாங்கல்ல, அவன் கோபக்காரன், அவன் சரியான முற்கோபி, சண்டைக்காரிப்பா, சரியான சண்டைக்காரி, பெருமைக்காரி, ரொம்ப பெருமை, ஆ நெருங்க முடியாது சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
வாழ்க்கை வாசனை வீசுகிற வாழ்க்கையாக. பவுல் சொல்லுவார், அவர் அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனவாட்டியின் வஸ்திரம் லீபனோனின் வாசனையை போல இருக்கு. வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை, வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்கள், இந்த வாசனை உள்ள வாழ்க்கை உங்களுடைய புகழை சொல்லு. உங்களை விட்டு விலகினவங்க, உங்களுக்கு தூரமாக இருக்கிறவங்க, இன்றைக்கு உங்களை ஏளனமாக நினைக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட திரும்பி வருவாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட திரும்பி வருவாங்க. எல்லாரும் உங்கள் நிழலில் குடியிருக்க வருவாங்க. இன்றைக்கு நீங்கள் மற்ற ஆளை பார்த்து எனக்கு உதவி செய்யே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் தூங்கி விடுங்க, தூக்கி விடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தர் உங்களிடத்தில் திரும்புவார், உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவார், உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார், உங்களுக்கு பணியை போல இருப்பார். என்ன நடக்கும், உங்களிடத்தில் அநேகர் திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பி தம்பி எனக்காக வேண்டிக்கோங்க. எத்தனை பேர் கேட்குறாங்க, ஏன் எங்கிட்ட வர்றாங்க? பிரியமானவர், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க, உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வயசானவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் ரெண்டு நாள் வந்து இருந்தால் நிம்மதியாக இருக்கும். உங்கள் தாத்தா சொல்லுவாங்க, பாட்டியும் சொல்லுவாங்க, எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை மேடம், உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு நாள் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும், உன் வீடு அடைக்கல பட்டணமாக இருக்கும், அநேகருக்கு நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கும், நீ மாத்திர கர்த்தருடைய பக்கமாக திரும்புவாயானா, கர்த்தர் உன் சீர்கேட்டை குணமாக்கி உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்து பிரியமானவர்களை உனக்கு பணியை போல இருப்பார். உன் வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையாக மாறும். என்ன வாசனை? அநேகரை அட்ராக்ட் பண்ணுற வாசனை. இன்றைக்கு உன் பேச பயப்படுறாங்க, உன்னை பார்த்தா பயப்படுறாங்க, ஏதாவது காசு கேட்டுருவியா, துட்டு கேட்டுருவியா, உதவி கேட்டுருவியா, ஒதுங்கி ஓடுறாங்க. ஏன், எவ்வளவு நாள் நீங்கள் கர்த்தரை விட்டு இறைவனை விட்டு விலகி அசிரியா என்னை காப்பாற்றும், நான் குதிரையில் வேகமாக ஓடி அங்கே போய் இங்கே போய் எதையாவது சாதிச்சிருவேன், இல்லைனா என் கையின் கிரிய தான் எனக்கு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், இப்படிலாம் எவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருக்க போறீங்க? பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிக்கிறோம், வாசிங்க. வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய வெளிச்சலை போல செழித்து, தானிய வெளிச்சலை போல செழித்து, திராட்சை செடிகளை போல படருவார்கள். ஆறாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் குறிப்பா தான் சொல்லிட்டு போறேன், செழிப்பா இருப்பேன். தரித்திரம் போயிடு, ஆவிக்குறை வாழ்க்கையில செழிப்பு, ஜபஜீவியத்துல செழிப்பு, ஊழியத்துல செழிப்பு, குடும்பத்துல செழிப்பு. God desires our prosperity. God desires our prosperity. தேவன் உங்களுடைய செழிப்பை விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியது. நம்ம தரித்திரமாக இருக்கிறனால கர்த்தருக்கு என்ன லாபம்? நீங்கள் வறுமையில் இருக்கிறனால கர்த்தருக்கு என்ன லாபம்? அதனால் ஏதாவது கர்த்தருக்கு லாபமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்கள், நல்ல உங்களுடைய கையின் பிரயாசத்தில், ஊழியமாக இருந்தால் ஊழியத்தில் செழிப்பை கட்டிடுவார். நல்ல சந்தோஷம், நல்ல சமாதானம், நல்ல ஐக்கியம். ஏன் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்க? பிரியமானவர்களே, ஏழாம் வசனம் தொடர்ந்து வாசிப்போம். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். அங்கே லீபனோனின் வாசனை என்று சொன்னார். இன்னும் குறிப்பாக சொல்லுகிறார், அவனுடைய வாசனை சாதாரண ஒரு வாசனை அல்ல, லீபனோனின் திராட்சரசத்தை போல வாசனையாக இருப்பான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இது என்ன வாசனை, இது என்ன வாசனை? வெறும் உங்களுடைய பேர் புகழ் மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் புகழ் பெற்றவங்களா இருக்காங்க, நல்ல பேர் இருக்கு, ஒரு வாசனை இருக்கு, ஆனால் திராட்சரசத்தின் வாசனை என்று சொல்லுகிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. திராட்சரசம் மகிழ்ச்சியை காட்டுகிறது.
என்ன மகிழ்ச்சி? திராட்சை ரசம் பரிசுத்தாவியினால் வருகிற மகிழ்ச்சியை காட்டுகிற பரிசுத்தாவியினால் உள்ள மகிழ்ச்சி. நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க என்று அல்ல, பரிசுத்தாவியினால் உள்ள மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. பிசினஸ் வளருது, நல்ல தானியம் செழிக்குது, ஓங்கி படர்றீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அடுத்த மகிழ்ச்சியை தருவேன், பரிசுத்தாவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கருத்தை தருவேன் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஏழு ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்க, நிறைவுரையாக 8-9 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். வாசியுங்கள். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான். பிரியமானவர்களே, இப்ப நீங்க சொல்ற இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி எனக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ராத்திரி, இந்த ராத்திரி 19 மாலையில நான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இன்றைக்கு நான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 10th, இந்த 10th ஜப வேளையில நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதான் இன்றைக்கு கடைசி முற்றுப்புள்ளி வச்சுட்டு. எனக்கும் இனி பாவத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எனக்கும் அசுத்தத்துக்கு இனி எந்த தொடர்பும். இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், இஸ்ரவேலே உன் வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்படி நீ திரும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்க, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று இப்ராஹிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து, அவன் மேல் நோக்கமாயிருந்தேன், நான் பச்சையான தேவதாறு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று இப்ராஹிம் சொல்லுவான். சின்ன மொழிபெயர்ப்பு பிழை இருக்கிறது. இரண்டாவது முறை என்று இப்ராஹிம் சொல்லுவான் என்பது அங்க கிடையாது. அடிச்சது என்று எப்ராயம் சொல்லுவான் என்று ரெண்டு முறை இல்லை. பிரியமானவர்களே, சில பரிசுத்தவான்களுடைய உரை எப்ராயம் சொல்றான், அவன் கர்த்தர் பக்கமாக திரும்பி இனி எனக்கும் பாவ வாழ்க்கைக்கும் தொடர்பு கிடையாது, இனி அந்த பழைய வாழ்க்கைக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இதை நான் இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி சேர்த்து வைப்பேன், அப்படி சேர்த்து வைப்பேன்லாம் யோசித்தனை, எனக்கும் அதுக்கும் இனி தொடர்பு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உன்னை கவனித்து உண்மையில் நோக்கமாக இருந்து நீ உண்மையாக டேன் ஆகிட்டேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு தேவதாறு விருட்சம் போல இருப்பேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று, இனி உன்னை கிடைக்க போகிற ஆசீர்வாதம், உன் வாழ்க்கை மலருகிறது, நீ ஓங்கி படருகிறது, உன் வாசனை லீபனோனின் வாசனையை போல இருக்கிறது, லீபனோனின் மலையை போல நீ வேரூன்றி நிலைத்திருக்கிற, இதெல்லாம் என்னாலே உண்டாக, கர்த்தராலே உண்டாக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாக. இந்த 10th உபவாச ஜபத்தினுடைய வாக்கு தத்தமாக இதை பெற்றுக்கொள்ள. நேற்று அவருடைய நீதியான தீர்ப்பை குறித்து உங்களோடு கூட பேசினார், அவர் நீதி அரசர். இன்றைக்கு இரக்கத்தை குறித்து பேசுகிறார், கண்டிப்பாக செய்வர். இன்றைக்கு திரும்புங்க, இன்றே ரட்சணை என்ன, இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுங்க, என்னால் அவன் கனி உண்டாயிட்டு. அவர் என்ன, உண்மையை கவனித்து உண்மையில் நோக்கமாக இருந்து உண்மையாக திரும்பிட்டேன்னா, உண்மையாக உன் டிசிஷன் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக இருக்குமே, கர்த்தர் உண்மையில் நோக்கமாக இருந்து உண்மை கவனித்து கண்டிப்பாக அவனை ஆசீர்வதிப்பான். பிரியமானவர்கள், 9 வசனத்தை வாசித்து முடிப்போம். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இதை உணர்ந்தீங்கன்னா ஞானம் உள்ளவன். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? இதை கிரகிக்க முடியுதா? உங்களால் கிரகிக்க முடியுதா? வேதத்தின்படி நீங்கள் கிரகிக்க முடிந்தா புத்தி உள்ளவன். அது எப்படி, நான் சும்மா இருக்க முடியுமா? நான் சும்மா இருந்தால் நடக்குமா? நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? உங்களால் கிரகிக்க முடியாது.
திருவவாசியங்கள் 9வது வசனம் இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் இன்றைக்கு நீங்க பெரிய நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல தேவனுடைய நீதி நிறைவேறணும்னு ஒப்பு கொடுக்கிற நீதிமான்கள் விசுவாசிக்கிறவங்க தான் நீதிமான் நீதிமான்கள் இந்த வழியில நடப்பார் ஆண்டவரே நான் திரும்புறேன் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு ராத்திரிலிருந்து என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் தான் செய்ய போறேன் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் இவன் நான் வந்து நாளைக்கு காலையில் பைக் எடுத்துட்டு என் இஷ்டப்படி போக மாட்டேன் உம்முடைய வழிக்காக காத்திருப்பேன் குதிரையில் ஏற மாட்டேன் என் கையின் பிரயாசத்தை நம்ப மாட்டேன் அதான் என்னை காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு நீர் ஒரு வழி வச்சிருக்கிறீர் உங்களுடைய வழி எனக்கு காட்டும் நீதிமான் அந்த வழியில் நடப்பான் வாசிங்க பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் பாதகர என்றால் இந்த செய்தியை கேட்டு இடறி விழுவார் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஆண்டவர் அவர் வேலையை சேர்த்து நான் என் வேலையை சேர் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் பிரியமானவர்கள் முதல் குறிப்புக்கு திரும்பி வருகிறேன் திரும்புங்க திரும்பு திரும்புங்க உங்கள் வழியை விட்டு திரும்புங்க உங்கள் நினைவுகளை விட்டு திரும்புங்க கர்த்தரிடத்தில் திரும்புங்க உங்கள் வார்த்தையை கொண்டு கர்த்தர் திரும்புங்க கர்த்தர் உங்களிடமாய் திரும்புவார் கர்த்தர் உங்களிடமாய் திரும்புவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று உணர்கிறவர் கர்த்தருக்கு நேரம் அவங்க கரங்களை உயர்த்தி இன்றைக்கு சரண்டர் ஆகுங்க நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க உம்முடைய வழிக்கு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க முதல்ல சொன்னது போல சொல்ல இது மதம் இல்லை உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வழி ஆண்டவர் ரொம்ப ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறேன் நீர் என்ன ஆசீர்வதிப்பு ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து ஜெபிங்க கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பா இனி என்னுடைய முயற்சியை நம்ப மாட்டேன் எனக்கு வேறு வழியே இல்லை உங்கள் வாழ்க்கை மலரும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாசனை வீசும் நிலை பெற்று இருப்பீர் கர்த்தருடைய வழியை அறியத்தக்க ஞானவானியார் இதை கிரகிக்கத்தக்க புத்திமானியார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருக்கு நேராக கரங்களை வைத்து கொள்ளுங்க அன்பின் இயேசுவே உயர்த்தப்பட்ட கரங்களை காண்கிறீர் ஐயா இன்றைக்கு ராஜா அவங்க உம்மிடத்தில் திரும்ப தீர்மானிச்சிருக்கிறாங்க உம்மிடத்தில் திரும்ப தீர்மானிச்சிருக்கிறாங்க அவங்க வழிகளை நீர் கட்டளையிடையா உமக்கு சித்தமானது அவருடைய வாழ்க்கையில் வாய்க்கட்டும் உமக்கு சித்தமானது அவருடைய வாழ்க்கையில் வாய்க்கட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஐயா ஆண்டவருடைய வாழ்க்கை மலரட்டும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கை ஓங்கி படரட்டும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கை லீபனன் மலையை போல உறுதியாக இருக்கட்டும் ஐயா ஆண்டவருடைய வாழ்க்கை வாசனுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும் தானியம் செழிக்கிறது போல அவங்க செழிப்பார்களாக இந்த வாக்கு தத்தங்களை அவர்கள் மேல் கூறி அடிமை செபிக்கும் இந்த வாக்கு தத்தங்களுக்கு அவர்களை சொந்தக்காரர்களாக வைத்துக்கொள்ளும் ஆண்டவருடைய சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும் சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே